கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாலை ஜபத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கிருபையால் ஒவ்வொரு நாளும் தம்முடைய சரக நிழலில் மறைத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். இந்த நாளிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவருடைய கிருபையை வாஞ்சித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். இன்றைய அதிகாலை ஜப தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:23-33 ஆகிய வசனங்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து போதுகிறே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மறித்து சந்தானம் இல்லாததனால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனாள். அப்படியே 2ம் 3ம் சகோதரன் முதல் 7ம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாய் இருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணி இருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்திலே தேவதூதரை போல் இருப்பார்கள். மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். ஜனங்கள் இதை கேட்டு அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் ஆழமான ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார். அதாவது பரலோக ராஜ்யத்தில் நாம் இருக்கும்போது இந்த மனித சாயலோடு, இப்பொழுது இருக்க சாயலோடு அல்ல, அங்கே எல்லாரும் ஒரே சாயலோடு நாம் இருப்போம். அதான் இந்த அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சரியான பதிலை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த பூமியில் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், அது நடுவிலும் உண்மையாய் கிறிஸ்திய ஜீவிதத்தை வாழ்வோம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு தருவார். இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் படுகிற வேதனைகளையும் கஷ்டங்களையும் கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். பரலோகத்தில் இந்த சோதனைகளுக்கும் நிந்தைகளுக்கும் அவமானங்களுக்கும் தக்க விதத்தில் ராஜ்யம் மாளிகையை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். இங்கே படுகிற பாடுகளுக்கு பிரதிபலனாக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருக்காக தியாகங்களை அனுபவிக்கிற, அவருடைய நாமத்து நிமித்தம் பாடுகளை படுகிற உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் எதிர்கொள்ள மேன்மை உண்டு. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலமாக நம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற தந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் நம்முடைய கிருபையை வாஞ்சிக்கிறோம். நம்முடைய கிருபை எங்களுக்கு தாருங்க. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். காலைதோறும் புது கிருபைகளை அளிக்கிற தேவன், உண்மை கண்டடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றி போடுங்க. கடன் பாரத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கடன் பாரங்களை மாற்றி போடுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. அந்நாளை ஆசீர்வதித்தவர், லேயாலை ஆசீர்வதித்தவர், சாராலை ஆசீர்வதித்தவர், இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கற்போதியா இருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து சுகமாய் குழந்தைகளை பெற்றெடுக்க தாயும் சேயும் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்க உதவி செய்கிறதுக்கு நன்றி. இந்த குடும்பம் முழுவதையும் நீர் பாதுகாத்து வழிநடத்துகிறதுக்காக நன்றி. குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கல்லடுவீராக. பிரிவினைகள் மாறட்டும். கணவன் மனைவிக்கு உள்ள இருக்கிற பிரிவினைகள், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே இருக்கிற பிரிவினைகள் மாறட்டும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒருமனம் சந்தோஷம் உண்டாகட்டும். உண்டாக செய்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பாவ வழிகளுக்கு போகாதபடி பரிசுத்த பிள்ளைகளை வாழ உதவி செய்யுங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தகப்பனே, வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்புகளை கொடுங்க. படித்து முடித்த பிள்ளைகளுக்கு படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை கொடுத்து
நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் விரும்புகிறபடி அவர்களுக்கு நல்ல ஒரு டாக்டராக இந்த பிள்ளைகளுடைய கனவுகள் நிறைவேறத்தக்க விதத்தில் நல்ல மதிப்பெண் கிடைத்து வெற்றி பெற்று இந்த பிள்ளைகள் நல்ல டாக்டராக நீ உதவி செய்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மற்றும் கவுன்சிலிங் ஆக ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். விரும்புகிற கோர்ஸ், விரும்புகிற கல்லூரி, விரும்புகிற நல்ல எதிர்காலம் இந்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த நாளில் திரும்ப நாள் கொண்டாடுகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதியும், குடும்ப வாழ்க்கையில் உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற சகல நன்மைகளையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்க நீ உதவி செய்கிறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் எல்லாரும் உடைய கரத்தை அருகிறோம், எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, உடைய நாமத்தின் நிமித்தம் வேதனைகளை அனுபவிக்கிற, பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அதற்கு தக்க விதத்தில் ஒரு சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீ வைத்திருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் பரலோகராஜ சுதந்திரித்து கொள்ளத்தக்க விதத்தில் எங்களை ஆயத்தமாய் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவ அன்பில் நிரம்பி நிற்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள எப்பொழுதும் காணப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி, எங்களை தருகிறோம். தகப்பனே, இந்த ஜபத்தில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களுக்குள் தருகிறேன். இரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் உங்களுக்கு அமையும். காட் பிளஸ் யூ. ஹேவ் எ நைஸ் டே.